சரி கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நான் பொருத்தி வச்சுக்கிறேன், பொருத்தி வச்சுட்டேன். வெல்கம் டு ஜெடியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பண வெடியை வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தாங்க பார்க்க போகிறோம். பண வெடி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பண மலையாக வந்து பொழியும்ல அந்த இது தாங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதுக்கு முன்னாடி வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோவில் கேட்டிருந்தாங்க, இன்றைக்கி தான் என்னால் பண்ண முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ், சாரி. இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஆல்ரெடி யூஸ் பண்ண ஸ்கை ஷாட்டு தாங்க பெருசு. இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பணம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், பண கேஷை வந்து உள்ளக்க வந்து வச்சு அதை வந்து செதற வைக்க போகிறோம். அது எந்த லெவலுக்கு வந்து பணமலையாக பொழியுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த பண வெடி எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு வீடியோக்களை பார்க்கலாம். பனவெடி வந்து செய்கிறதுக்கு வந்து என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் யூஸ் பண்ண ஸ்கை ஷாட் ஏதாவது இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தெரியும், சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி எது மாதிரினாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா பனவெடி வந்து நம்ம வந்து செய்ய போகிறோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டூப்ளிகேட் கேஷ் வந்து தேவைப்படும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பணம் இந்த இது மாதிரி இருந்துச்சுன்னா போதும். இந்த மாதிரி உள்ளதை தான் வந்து உள்ளக்க வந்து அமைக்க வச்சு செதற வைக்க போகிறோம். இது வந்து பணம் மட்டும் இருக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் வந்து இந்த மாதிரி கலர் தாளை கூட நீங்கள் வந்து உள்ளக்க வச்சுக்கலாம். கலர் பேப்பர்ஸையும் நம்ம வந்து சின்னதாக வந்து உள்ளக்க வந்து வெட்டி போட்டுக்கலாம். இதுவுமே செதற மூலம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். சரி ஓகே, அதுக்கடுத்து வந்து முக்கியமாக நம்மளுக்கு தேவை வந்து பார்த்திங்கன்னா கன் பவுடருங்க, அதாவது மணி மருந்து அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா தெரியும், மணி மருந்து வந்து இருக்குது, கருப்பு கலராக இருக்குது பார்த்திங்களா, அது மணி மருந்து. இது கன் பவுடர் வந்து எப்படி செய்கிறதுன்னு ஒரு வீடியோவும் வந்து போட்டிருப்போம். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடாக வந்து செதற வைக்க தான் செய்யும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன தேவை? அதுக்கடுத்து ஒரு சின்ன திரி, அதாவது பட்டாசு திரி வந்து வேஸ்ட்டாக ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அந்த சின்ன திரியும் எடுத்துக்கோங்க. இது இருந்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நம்ம வந்து பண்ணிடலாம். சரி ஓகே, ஒவ்வொரு ப்ராசஸாக வந்து பண்ண ஆரம்பிக்கலாம். அதனால் ஒவ்வொன்றா வந்து உங்கள்கிட்ட நான் தெளிவாக வந்து சொல்கிறேன், பக்கத்தில் வச்சு செய்யும் போல அப்படியே காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்கை ஷாட் வந்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இது ஆல்ரெடி வெடிச்ச ஸ்கை ஷாட்டு, சும்மா நார்மலாக உள்ள ஸ்கை ஷாட்டுங்க. இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து கன் பவுடர் வந்து போட்டுற போகிறோம். கன் பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நான் நார்மலாக வந்து இந்த மாதிரி வந்து வச்சுக்கிறேன் பாருங்கள். இது வந்து ஆல்ரெடி வெடிச்சது தான். இதுக்குள்ளே வந்து பாருங்கள், நம்ம வந்து ஆல்ரெடி வந்து நம்ம கன் பவுடர் வந்து இருந்ததை இதை தான் போட போகிறோம். இது வந்து மேலே போய் இந்த டப்ப டப்புன்னு வெடிக்கிறது இது கூட தேவையில்லை நம்மளுக்கு. இந்த கன் பவுடரை மட்டும் வந்து உள்ளக்கு வந்து போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ளக்கு வந்து நான் வந்து தட்டிக்கிறேன், அவ்வளோதாங்க, தட்டியாச்சுங்க. இது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து எவ்வளோ இதாக இருந்தாலும் மேலே வந்து இதாக்கி விடும். சரி ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், ஸ்கை ஷாட் வந்து உள்ளக்க வந்து மணி மருந்து அதை தட்டியாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து திரி வந்து செட் பண்ண போகிறோம். அதாவது திரி வந்து உள்ளக்க வந்து போய் இதாகணும்ல. ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா திரி அந்த மாதிரி வந்து உள்ளக்க நல்லா இந்த மாதிரி வந்து செட் பண்ணிடுறேன். இந்த திரி தான் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போயிட்டு சர்ன்னு பொறிஞ்சு வந்து மேலே வந்து அடிக்கும். ஸோ அதுக்காக திரியும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா திரியும் செட் பண்ணியாச்சு. இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் முடிச்சாச்சுங்க. அதுக்கடுத்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, கேஷை வந்து டேரெக்டாக நீங்கள் வச்சிடக்கூடாது. வச்சிங்க அப்படின்னுவீங்களே கேஷ் ஃபுல்லாகவே தீப்பிடிச்சி எரிஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி தப்பை வந்து பண்ணிடக்கூடாது. ஸோ அதனால் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா, உள்ளக்க ப்ரெஷருக்காக கொஞ்சம் அட்டை இந்த மாதிரி இதை வந்து நம்ம செட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கலர் பேப்பர்ஸையும் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கலர் பேப்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம நார்மலாக உள்ள கலர் பேப்பர்ஸ் தாங்க. இது கொஞ்சம் அந்த கொஞ்சம் உள்ள பேப்பர்ஸ் வந்து நம்ம வந்து இதை இதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் பேப்பர்ஸ் வந்து இதுக்குன்னு வெட்டி எடுத்துக்கிறேன். அது போக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் பேப்பர்ஸ் வந்து எல்லாம் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் உள்ளதாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லேஸாக இருக்குங்க, ஈஸியாக வந்து மேலே வந்து போகும்போது வந்து அதிக தூரம் வந்து பறக்க வைக்க போல நல்லாயிருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும் கொஞ்சம் இதாக இருக்குது பார்த்திங்களா. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து வெட்டி வெட்டி இது வந்து தேவைங்கிறத வந்து வெட்டி வெட்டி வந்து எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, இந்த மாதிரி பேப்பர்ஸ். ஸோ இதை தாங்க நம்ம வந்து வெட்டி சின்ன சின்னதாக வந்து வெட்ட போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், பேப்பர்ஸ் வந்து கலர் பேப்பர்ஸ் வந்து இந்த மாதிரி எடுத்தாச்சு. எடுத்த பேப்பரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம வந்து வெட்டிக்கலாங்க. இந்த மாதிரி வந்து வெட்டிக்கலாம். இதுனா பறக்கும் போல் நல்லாயிருக்குங்க. ஸோ அதுக்காக சரி அந்த மாதிரி பேப்பர்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி நான் வெட்டி எடுத்துக்கிறேன். தனித்தனியாக வந்து பறக்குது. சரி ஓகே, இதை மொத்தமாக வந்து நான் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து கலர் பேப்பர்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து வெட்டிக்கிட்டு இது வந்து லேஸாக இருக்கும், பறக்கும் போல வந்து நல்லாயிருக்கும். அது போக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கலர் நோட்டு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஃபுல்லாகவே டூப்ளிகேட் நோட்டு தாங்க. சரி ஓகே, இது நம்மகிட்ட நிறையாவே இருக்குது. இதையும் வந்து நம்ம வந்து சேர்த்தாப்பில் இந்த மாதிரி வச்சுக்கலாம். இதுதான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து ப்ராசஸ், இதை வந்து எடுத்து வச்சாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு வந்து ப்ரெஷர் வந்து நம்மளுக்கு தரணும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கை ஷாட் இருக்குது பார்த்திங்களா, ஸ்கை ஷாட்டுக்கு வந்து மேலே வந்து ப்ரெஷர் வந்து உங்களுக்கு தரணும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நார்மல் நியூஸ் பேப்பர் இருக்குது பார்த்திங்களா, அதை கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இல்லைனா அட்டை இருந்துச்சு அப்படின்னா அட்டை வந்து சூப்பராக வந்து நல்ல ப்ரெஷர் வந்து கொடுக்குங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து நான் அட்டையை வந்து வச்சுக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த மாதிரி அட்டையை வந்து எடுத்துக்கிட்டோம். இது வந்து ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கை ஷாட் நிறையாவது பிச்சிருப்போம்ல, அதில் உள்ள அட்டை தாங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கிட்டாலே முடிஞ்சிருச்சுங்க பாருங்கள். இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு அட்டைங்க, இந்த மாதிரி அட்டையை செட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ரெண்டு மூணு அட்டையை வந்து செட் பண்ணிவிட்டு, இது வந்து கொஞ்சம் வேறு ஸ்கை ஷாட்டில் உள்ளது,
ஆ சரி ஓகே மொத்தமாக செட் பண்ணியாச்சு. செட் பண்ணதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மெதுவாக வந்து உள்ளக்கு வந்து அந்த இதை வந்து நேராக வந்து தள்ளிடுங்கங்க. இது வந்து பார்த்திங்கன்னா செம ப்ரெஷரை வந்து கிரியேட் பண்ணோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா அங்கே ப்ரெஷர் வராத வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து மேலே வந்து வெளியே தள்ளுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக அவ்வளோதாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து உள்ளக்க நல்லா தள்ளியாச்சு. பார்த்தீங்கன்னா உள்ளக்க வந்து போயிடுச்சு, கை ஃபுல்லாக மருந்தாகுது. சரி ஓகே இதான் சிந்து செட் பண்ணியாச்சுங்க. அதுக்கடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு மேலே வந்து கேஷ் வந்து போட போகிறோங்க. ஃபஸ்ட்டு வந்து கலர் தாள் நான் வந்து போட்டுக்கிறேன். இதுக்கு மேலே கலர் தாளாக வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி கலர் தாளாக எல்லாத்தையும் போட்டுக்கிறேன். இது பறக்கும் போல் சூப்பராக இருக்கும். போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கலர் தாள் வந்து உள்ளக்க இருக்கிறது உங்களுக்கே தெரியும். அதுக்கடுத்து வந்து பணத்தை வந்து நீங்கள் மொத்தமாக போட்டுக்கூடாது. மொத்தமாக போட்டிங்க அப்படின்னா பறக்காது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தனித்தனியாக வந்து போட்டுக்கணுங்க. அப்படின்னா தான் வந்து பார்த்திங்கன்னா பண மழை வந்து பொழியுங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கேஷாக வந்து நான் வந்து போட்டுக்கிறேன். இது வந்து இந்த மாதிரி அழுத்தி வைக்கிற மாதிரி தாங்க இருக்கும். ஸோ அப்படின்னா தான் தனித்தனியாக வந்து பறக்கும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி தனித்தனியாக வந்து நான் வந்து போட்டுக்கிறேன். இந்த மாதிரி எவ்வளோ காசு உங்களால் போட முடியுமோ போட்டுக்கோங்க. அதுதான் இது வந்து மொத்தமாக போட்டிங்க அப்படின்னா குமியெல்லாம் வந்து விழுகும். ஸோ அதுக்காக நான் தனித்தனியாக அந்த மாதிரி வந்து போட்டுக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் உள்ளக்கு வந்து கேஷ் வந்து போட்டாச்சு. அவ்வளோதாங்க. இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா பணம் மழை பொழிய வேண்டியது தான் முடிஞ்சிருச்சு. நம்மளுக்கு எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிருச்சு. இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா பொறுத்து வைக்கிற வேலை மட்டும்தாங்க. இப்போ வந்து உள்ளக்கு எல்லாத்தையும் வந்து போட்டு முடிச்சாச்சு. சரி பொறுத்து வச்சு பார்க்கலாம் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். இது எந்த லெவலுக்கு இருக்க போதுன்னு எனக்கே தெரியல. சரி ஓகே இங்கே வச்சு பற்றி வச்சு வந்து பொருத்தி தான் டெஸ்ட் பண்ண போகிறோம். இதை எனக்குள்ளே நான் வந்து வச்சுக்கிறேன். எந்த லெவலுக்கு வந்து பொழியுதுன்னு தெரில. சரி கரெக்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நான் பொருத்தி வச்சுக்கிறேன். பொருத்தி வச்சுட்டேன். பார்த்துருப்பீங்க எப்படி அடிச்சிச்சின்னு. ஒரு செகண்ட் தாங்க டக்குன்னு முடிஞ்சிருச்சு. பனை மழை நல்லா தான் விழுந்துச்சு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரத்துக்கு ஹைட் வரல. அந்த இடத்துலையே வந்து பொத பொத பொதன்னு விழுந்துருச்சு. பாருங்க இன்னும் புகஞ்சிக்கிட்டே இருக்குங்க. கேஷ் பார்த்தீங்களா, மணியாக வந்து கிடக்கு பாருங்க. நிறையா காசு இருக்குங்க. சரி ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வந்து அந்த கன் பவுடரோட இதை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய ப்ரெஷர் கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் பயங்கரமாக வந்து தெரியும். அதுக்கு முன்னாடியே வந்து டப்புன்னு அடிச்சிருச்சு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னத்தையும் இந்த ஒரு பனைமலை வந்து கொஞ்சம் ஃபுல்லியாக தான் இருந்துச்சு. பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.